நியாயாதிபதிகளின் புஸ்தகம். அதிகாரம் 6. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாபெனும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் விசுவாச வீரர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் விசுவாச பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒரு செய்திக்காகவோ அல்லது ஒரு ஆராதனைக்காகவோ நாம் வேதத்தை படிக்க முன்வரவில்லை. வேதத்தை என் வாழ்வின் வழிகாட்டியாக, என்னை வழி நடத்துகிற நமது ஆண்டவர் இரட்சகரும் பரிசுத்தாவியானவரும் வேதத்தின் மூலமாக என்னை போதிக்கிறார், என்னை நடத்துகிறார் என்கிற ஒரு வாஞ்சையோடு அல்லது ஒரு எதிர்பார்ப்போடு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில செய்திகளிலே அந்த சத்தியங்களின் உண்மைகளை வாழ்வின் நடைமுறையாக மாற்றுவதை குறித்து சொல்வதற்கு நேரம் இருப்பதில்லை. சனிலா ராகாப்பை குறித்து படித்தோம். நடைமுறை வாழ்க்கையில அதை எப்படி நான் பயன்படுத்துவேன்?
ஆக நீங்க அதை சிந்திக்கணும். அது செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கும் போதே கடவுள் ராகாப்பின் வாழ்க்கையிலே இப்படி செயல்பட்டார், கிதியோன் வாழ்க்கையிலே இப்படி செயல்பட்டார், இன்றைக்கு என் வாழ்க்கையிலே செயல்படுகிறாரா? அப்படி செயல்படவில்லை என்றால் இந்த ஆண்டவரை என் ஆண்டவர் என்று நான் எப்படி சொல்வது? சொல்ல முடியாத. ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய வாக்கு தத்துவத்தின் படி நம்மை இந்த சமுதாயத்திலே சாட்சியாக நிறுத்துகிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணுமே, சரிங்களா? அதை நீங்க எப்போதும் அதை சிந்தித்தே கொண்டு வர வேண்டும். உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய சூழ்நிலை, வேதத்தினுடைய வசனம், ஆண்டவருடைய திட்டம், எப்போதுமே அதை கவனிக்கணும். எந்த பிரசங்கம் கேட்டால் பிரசங்கம் என்பது தெய்வீக ஆலோசனையை விளக்கி கொடுக்கிற ஒரு முறை. அப்ப நீ கடவுள் உங்களை இந்த ஆராதனைக்கு அழைத்து வந்திருப்பாரனால் அதிலே ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, சரிங்களா? அப்ப பிரசங்கிக்கப்படுகிற சத்தியத்தில் இருந்து தேவன் உங்களை சந்திக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சார் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார்னா நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லைங்களா, சரியா? ஆகவே எப்போதுமே அந்த சத்தியங்களை என் வாழ்க்கையிலே நான் எப்படி பயிற்சிக்க வேண்டும், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அந்த ஆவிக்குரிய தெளிவு இல்லைன்னா நான் ரொம்ப வருத்தப்படும். நம்ம அடிப்படையிலே விசுவாசிகளான்ற ஒரு கேள்வி வந்திருக்க, சரிங்களா? அதனால ரொம்ப கவனமா இருக்க. இன்றைக்கு ஆரம்பமாக ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இத்தனை நாட்களாக விசுவாசத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எனக்கு முன் உள்ள விசுவாச சவால் என்ன? எழுத முடியுமா உங்களால? எதுக்கு இங்க வந்தோம்? இன்றைக்கு இன்றைக்கு தேதி மறந்துடாதீங்க, தேதி நேரெல்லாம் மறந்துடாதீங்க. அதுக்குதான் கிதியோனை படிக்க போறோம். நேத்து சார், நாளைக்கு சார், இல்ல சார், இன்னைக்கு சார், இன்றைக்கு என்னுடைய விசுவாசத்தின் சவால் என்ன? நான் விசுவாசின்னு சொல்றேன், ரொம்ப நல்லது. ஆனா எந்த சவாலை நான் சந்திக்க வேண்டும்? என் தனி வாழ்வில், என் குடும்ப வாழ்வில், என்னுடைய சமுதாய வாழ்வில், என்னுடைய சபை வாழ்வில், இதெல்லாம் நீங்க வாழலையா? உங்களுக்கு சவாலே இல்லையா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், நாங்க சூப்பரா போயிருக்கிறோம், அப்படி ஒரு வாழ்க்கை இல்லைங்களே? எங்க இருக்குது அப்படிப்பட்ட வாழ்க்கை உலகத்துல, சரிங்களா? ஆக தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தை மேற்கொள்ள உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? அதான் தனிப்பட்ட வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில ஒரு பொறுப்பு, ஒரு தாயாக தகப்பனாக நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. அந்த உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகிற தேவ பலன் உங்களுக்கு இருக்குதா? ஞானம், ஞானம் இருக்குதா? சரியான தீர்மானங்களை, விசுவாச பகுத்தறிவின் பேரில் விசுவாச தெரிந்தெடுப்பு, அந்த விசுவாச தெரிந்தெடுப்பின் பேரில் விசுவாச கீழ்ப்படிதல், அந்த விசுவாச கீழ்ப்படிதலின் விளைவு விசுவாசத்தின் பணம். இதெல்லாம் ஒண்ணுமே அர்த்தமே இல்ல சார், என்னத்துக்கு சார் பணாச்சினுக்குறேன்றீங்களா? என் வாழ்க்கையில அது பொருந்தவில்லை என்றால் அப்ப இந்த வசனம் ஜீவனற்றது, இட் இஸ் யூஸ்லெஸ். இது கடவுளுடைய வார்த்தை இல்லை. கடவுளுடைய வார்த்தை இல்லை என்றால் இந்த மனித வார்த்தை கேட்பதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? கிதியோனுக்கு மனிதனுடைய வார்த்தை என்ன விசுவாசத்தை கொடுக்க முடியும்? அந்த கிதியோன் எப்படி ஒரு விசுவாச வீரனாக மாற முடியும்? எப்படி கிதியோன் மீதியான கைக்கு இஸ்ரவேலை வச்சு என்ன சார் பேசினிருக்கிறோம்? அர்த்தம் இல்லாதையா பேசினிருக்கிறோம்? நீங்களும் நானும் கடவுளுடைய கரத்தில் ஒரு கிதியோன். எனக்கு ஒண்ணுமே பொறுப்பே இல்ல சார்னா தயவு செய்து நீங்க வேற சபைய பாருங்க. ஒரு நல்ல சபைக்கு போங்க, கடவுள் உங்களை பயன்படுத்தணுங்க. இங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ணாது. கடவுள் ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற காட் இஸ் ரியல். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, என்னை உயிர்ப்பிக்கிறது. என்ன நம்ம அர்த்தம் இல்லாதையாமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? உண்மை தப்புங்க, அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல விரும்பவில்லை, சரிங்களா? இன்றைக்கு என்னுடைய விசுவாசத்தின் சவால் என்ன? You write it down.
தயவு செய்து உங்க டைரியில எழுதுங்க, அது தெளிவா எழுதுங்க. இந்த கர்த்தர் இந்த எபிரேயர் 11 மட்டும் நீங்க வேதத்துல படிக்கிறீங்க, வேதம் படிக்கிறீங்க, அந்த வேத படிப்பின் மூலமாக என்ன வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், எப்படி உங்களை வழி நடத்துகிறார், சரிங்களா? அந்த கீழே 33 வசனத்துல விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஆக விசுவாச வெற்றி, அதுதான் நம்ம படிக்க போகிறோம். இந்த விசுவாச வெற்றி, இட் இஸ் நாட் அ மேஜிக். மேஜிக் புரியுதுல்ல, ஜெபம் பண்றா வாங்க தலைமையில கை வைக்கிறேன் எல்லாம் முட்டி போடுங்க, இந்த மேஜிக்கே கிடையாதுங்க. ஏதாச்சும் மேஜிக் நடந்துதான், ஒண்ணும் கிடையாது. இட் இஸ் அ ப்ராசஸ். என்ன அழகாக அந்த அந்த வரலாறு நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது கூட புரியலையா, ஒரு நாள்ல வெற்றி வருவது கிடையாது. அந்த வெற்றிக்காக கடவுள் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். எவ்வளவு பொறுமையோடு அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். யோசனை பண்ணீங்களா, இந்த வாழ்க்கையில கடவுள் செயல்படவில்லையா? சாதாரணமா நம்ம என்ன சொல்றோம், பிரச்சனை என்னன்னு சொல்றோம். அப்படி சொன்னா பிரயோஜனம் இல்லைங்க, அது ஒரு உலக கண்ணோட்டம். அந்த பிரச்சனை என் வாழ்வின் விசுவாச சவால். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என் கடவுள் இன்னும் ரட்சிக்கப்படல சார், இது பிரச்சனையா விசுவாசத்தின் சவாலா? அப்ப ஏன் இந்த கணவரை உங்கள் வாழ்க்கையில கடவுள் இணைத்தார்? கடவுள் தப்பு செஞ்சிட்டாரா இல்ல நீங்க தப்பு செஞ்சீங்களா? சரிங்க, அவர் ரட்சிக்கப்படலங்க. அப்ப அவர் ரட்சிக்கப்படாததுக்கு கடவுள் காரணமா, அவர் காரணமா, நீங்க காரணமா? நம்ம பிள்ளைகள் ஏன் ரட்சிக்கப்படவில்லை? ஏன் அவர்கள் விசுவாசத்திலே வளரவில்லை? ஏன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில கனி இல்லை? எப்படி கணக்கு போடுங்க, கணக்கு கொடுத்துட்டீங்களா? கனி கனி, எத்தனை ஆத்துமாக்களை திருச்சபையில கொண்டு வந்திருக்கிறோம், எத்தனை ஆத்துமாக்களுக்கு கடவுள் நம்மை பயன்படுத்தி இருக்கிறார், எழுத முடியுமா? எல்லாம் எழுதுங்க, ரெக்கார்டு தானே. இந்த குடும்பத்துல இந்த சூழ்நிலையில இவர்களுக்கு நான் கர்த்தருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டேன், அவங்க கர்த்தருக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, அதுதான் ஒண்ணு கணக்கே கிடையாது. இது எப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே. அங்க போட்டுக்கலாமா, 33-34 வசனங்கள் விசுவாசத்தின் விளைவுகள், the results of faith. கடவுள் உங்களிலும் என்னிலும் இந்த விசுவாசத்தை அருளி இருப்பாரனால் அது வெற்றி தர வேண்டும். அது கடவுளுடைய வல்லமைங்க. அவர் சொல்றாரு, என் வார்த்தை விருதாவாய் திரும்புகிறது இல்ல, புரியுதா உங்களுக்கு? அப்ப கடவுளுடைய வார்த்தையை அவர் நம் மூலமாக இந்த உலகத்திலே செயல்படுத்தும் போது விடுதலையை, ஒரு வாழ்வை, ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒண்ணுமே நடக்காது சார், இப்படியேதான் சார் இருக்கும்னா எனக்கு அத என்னால புரிஞ்சு கொள்ள முடியல. எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சா ரொம்ப நல்லது. எதுவுமே நடக்காது சார், நான் ஜெபம் பண்ணினே இருப்பேன். என்ன அதுக்கு ஜெபம் பேருங்க, எப்படி நீங்க விளக்கம் கொடுக்கறீங்கன்னு எனக்கு தெரியலங்க, சரிங்களா? சரி, அப்ப இந்த பழைய ஏற்பாட்டின் விசுவாச வீரர்கள் அல்லது நியாயாதிபதிகள் அல்லது ராஜாக்கள் அல்லது தீர்க்க தரிசிகளை நாம் நமக்கு முன் நிறுத்தும் போது அவர்களோடு எப்படி நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம், எந்த அடிப்படையில நமக்கும் அவர்களுக்கும் ஒரு சமநிலை உண்டு, ரெலவன்ஸ் சொல்றாங்க ஆங்கிலத்தில். சார் கிதியோனுக்கும் நமக்கு என்ன சார் சம்பந்தம், நீங்க நம்ம அவரை போய் பேசினுக்கிறீங்க, சம்பந்தம் இருக்குது, சரிங்களா? அதுல முதலாவது விஷயமா 1 கொரிந்தியர் 27 படிக்கிறங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், சரிங்களா? 25 தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலம் உள்ளதாயிருக்கு. உங்க வாழ்க்கையில அதை நீங்க அனுபவிச்சுட்டீங்களா, இல்ல கடவுள் உங்கள் வாழ்க்கையில அதை நிரூபித்தாரா? சும்மா வீண் வார்த்தையா சார் இதெல்லாம், உங்க வாழ்க்கையில நிரூபிக்க மாட்டாரா? பழைய பாட்டிலே ராகாப்படுத்துங்க, ஒரு அப்பட்டமான ஒரு வேசி, அவள் தான் இயேசுவின் மூதாட்டி, விளங்கலையா? அற்பமானவைகளை, ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதனை கடவுள் எடுக்கும் போது
வல்லமையுள்ள மனிதனாக மாற்றப்படுகிறான். ஏன் அது நீங்களும் நானா இருக்கக்கூடாது? அதாம சவாலு. 1008 பிரச்சனை இருக்கட்டுங்க, அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக ஏன் கடவுள் உங்களையும் என்னையும் பயன்படுத்தக்கூடாது? ஏன் அப்படி சிந்திக்க மாட்டேன்றீங்க சார்? அது பிரச்சனை சார், சார் அது பிரச்சனை சார், ஒண்ணும் முடியாது சார். இது இன்னத்துக்கு நீ சொல்லுகிற, எல்லாரும் சொல்லு பண்ண, இது சொல்றவன விசுவாசி. ரெண்டு வாக்கு தத்துவம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார். இந்த ராகா எவ்வளவு அற்புதமான ஒரு பெண்ணுங்க, எவ்வளவு அற்புதமான பெண். யோசனை, அந்த ராகாப்பை பயன்படுத்தின கடவுள் உங்களை என்னையும் பயன்படுத்த முடியாதா? நீ உங்களுக்கு அந்த எண்ணமே வரல, சும்மா நான் நல்லா இருந்தா போதும், சோறாக்குனா போதும், தூங்குனா போதும், இதுவாங்க வாழ்க்கை, இது இல்லைங்க வாழ்க்கை. 33 வசனத்துல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். அப்படி சொல்லினே போற, ஏதாச்சும் ஒண்ணு வாழ்க்கையில நடந்ததா? ஒரு ஒரு விஷயம் ஆராதனை முடிஞ்சு வந்து சாட்சி சொல்லு சார், 2016 இந்த பிரச்சனையை நான் சந்திச்சேன், கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார், கர்த்தர் என்னுடைய விசுவாசத்துக்கு பலன் அளித்தார். இன்றைக்கு நான் உங்க முன்னால நினைக்கிறேன், வந்து சொல்லுங்க சாட்சி. அதான் வாழ்க்கை. கடவுள் இன்று நமது மத்தியிலே செயல்படுகிறார், எங்கேயோ இருக்கிறார் என்பதல்ல. அப்ப முதல் குறிப்புங்கம்மா, நம்ம படிக்கிற இந்த விசுவாச வீரர்கள் எல்லாரும் உங்களை போல என்னை போல மிக சாதாரணமானவர்கள் மட்டுமல்ல, மிக அற்பமானவர்கள். அற்பமானவர்கள் புரியுதா உங்களுக்கு வார்த்தை? அதுக்குதான் ஒரு உதாரணம் நம்ம படிச்சோம், கிதியோன் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:15. அதற்கு கிதியோன், ஆயன் ஆண்டவரே, ஐயோ நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? மனாசே கோத்திரத்தில் என் குடும்பம் மிகவும் சிறியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். நீங்க எல்லாரிலும் பெரியவங்களா? நீங்க யாருங்க? இந்த வசனத்தோடு உங்களை இணைக்க முடியுதா? ஏன் இணைக்க முடியல உங்களால? நான் எல்லாவற்றிலும் சிறியவன், ஒதுக்கப்பட்டவன், அற்பமானவன், அட்ரஸே இல்லாதவன். மெட்ராஸ் பாஷையில் ஐயோ என்ன போய் இஸ்ரவேலை மீட்டு சொல்றது, எப்படி ஆண்டவரே முடியும்? புரியல, இதுக்கு மேல என்னங்க தமிழ்ல பேச சொல்றீங்க நீங்க? சரியா, அவன் குடும்பத்திலேயே அவன் அங்கீகரிக்கப்படாதவன். கிதியோனுடைய குடும்பம் என்ன குடும்பங்க? விவசாய குடும்பம். ஒரு விவசாய குடும்பத்துக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. சரியா, அததான் ஒன்னு குருந்தில பவுல் எழுதி கொண்டு போகிறார், உலகத்தில் இழிவானவைகளை, அற்பமானவைகளை, இல்லாதவைகளை. அதுக்கு மேல பவுலுக்கே வார்த்தை தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா போட்டு. இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். எதற்காக? ஓர் மாம்சமான ஒருவரும் அவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டாத படிக்க அப்படி செய்தார். கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய மகிமையின் பாத்திரங்களாக நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வெளிப்பட வேண்டும். அதாங்க கடவுளுடைய சித்தம். சும்மா நான் ரசிக்கப்பட்டேன், பாட்டு பாட ஊரு போய் சேர்ந்தேன், ஐயோ அது அப்படி இல்லை. கடவுள் ஒரு திட்டமான நோக்கத்தோடு என் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மிக சாதாரண சூழ்நிலை, சரிங்களா? கிதியோன் ஒரு விவசாயி, பாராக் அங்க வருது, அவன் ஒரு சாதாரண ஒரு போர் வீரன், தாவீது அவன் குடும்பத்திலேயே கடை குட்டின்னு சொல்லுவாங்க, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு ஆட்டு இடையன், சாமுவேல் அற்பமாய் கருதப்பட்டவன். சமுதாயத்திலே சிறுவர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது, எந்த கனமும் கிடையாதுங்க. எங்க நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் பைபிள் படிக்கலீங்களே. சாமுவேலோடு தேவன் பேசின பொழுது அவனுக்கு 7 வயது. அந்த ஒன்னு சாமுவேல் பிற்பாடு சாமுவேல் இடத்துல முழு இஸ்ரவேல் கோத்திரமும் வந்து பெலிசேருடைய ஆக்கிரமிப்பில் இருந்து, பெலிசேருடைய படையெடுப்பில் இருந்து எங்களுக்காக நீ ஜெபியும் அப்படின்னு 7 அதிகாரத்துல ஜெபிப்பாங்க. சாமுவேல் ஒன்னும் செய்யல, பலி செலுத்தி ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேலுக்காக போரிட்டார், ஒரு மாபெரும் விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். 40 ஆண்டுகள்
அங்க பதிவு செய்யப்பட்டது. 40 ஆண்டுகள் சாமுவேல் உயிரோடு இருந்த வரைக்கும் எந்த ஒரு புறஜாதியாரும் இஸ்ரவேலை அவர்கள் படையெடுக்கவில்லை, ஆக்கிரமிக்கவில்லை. ஒரு சாதாரண மனிதன், நாமும் சாதாரண மனிதன், ஆனா நம்மை கொண்டு கடவுள் பெரிய ரட்சிப்பை செய்ய முடியும், சரிங்களா? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த நியாயாதிபதிகள் காரியத்துல நீங்க பார்ப்பீர்கள், ஆனால் சார் என்ன சார் சொல்றீங்க, எங்க நிலைமை எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா, நான் வேலை செய்கிற இடம் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அப்படின்னு நம்ம பல காரணம் சொல்றோம். இப்ப படிக்கலாம் பாருங்க, நியாயாதிபதிகள் 2 அதிகாரம், கிதியோன் வாழ்ந்த காலத்திலே இருந்த இஸ்ரவேல் மக்களை பற்றி படிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 2:11-13 நானே படிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்கள் முன்பாக நிற்கக்கூடாத படிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்களின் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். இதுதான் அரசியல் சமூக மத சூழ்நிலை. நோஹோ அந்த கர்த்தர் யாருன்னு மக்களுக்கு தெரியாது, கவனிச்சிட்டீங்களா? கர்த்தர் யாருமே மக்களுக்கு தெரியல. அந்த கர்த்தர் வந்து இவர்களுக்காக விடுதலை தருவாரா, விடுதலை செய்வாரா, இவர்களுக்கு பகைவரின் கையில் இருந்து மீட்டு ரட்சிப்பாரா, எப்படி? அந்த கர்த்தருக்கு துரோகம் செய்த, உடன்படிக்கையை மீறின, விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி, நீங்க விக்கிரக ஆராதனை ஒண்ணமா நமக்கு ஒரு விஷயம் தலையில ஏறுறதே கிடையாது. விக்கிரக ஆராதனா நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, சார் சாமி படம் வச்சுனு கற்பூரம் கொளுத்துனாங்க, இந்த கதை இல்லைங்க. உங்களுடைய பழைய ஏற்பாட்டு அறிவு ரொம்ப ரொம்ப மட்டமாகுது. விக்கிரக ஆராதனை என்றால் விக்கிரகத்துக்கு தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுப்பது, அதான விக்கிரக ஆராதனை. நீங்க அதை பத்தி சிந்தனை பண்ணிருக்கீங்களா? இன்னுமா விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை. கடவுள் சொல்றாரு, என்ன சொல்ற? இந்த பாகாலுக்கும் அஸ்தரோத்தும், பாகால் யார்? இன்னைக்கு பொங்கல் கொண்டாடி இதே பண்டிகை தான் பாகால் பண்டிகை. பேல் இஸ் எ கானனைட் காட் ஆஃப் த ஹார்வெஸ்ட், அறுவடியின் கடவுள் என்று கானானியரால் வழிபடுத்தப்பட்ட பாகால். அந்த பாகாலை எப்படி அவங்க சாமி கும்பிடணும், தங்களுடைய பிள்ளைகளை நரபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுங்க. இன்னைக்காச்சும் சிந்தனை பண்ணிருக்கீங்களா, விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? கற்பூரம் கொளுத்துவது நாங்க இது போடுவது கிடையாதுங்க. தங்களுடைய சொந்த பிள்ளைகளை இந்த அந்நிய தெய்வங்களுக்கு பலி செலுத்த வேண்டும். சிந்தனை பண்ண அதனுடைய சீரியஸ்னஸ். நான் தோனாவூருக்கு போயிட்டு வந்தேன், நான் சொன்னேன்னா அவர் பேரு தர்ம சாது, இன்னைக்கு அவருக்கு 85 வயது. அவரை பார்த்ததுக்காக நான் அவ்வளவு சந்தோஷப்படுறேன். 85 வயது தர்ம சாது. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, ஐயா நான் 5 நாள் குழந்தை, பிறந்து 5வது நாள் மதுரையில தேர் ஓட்டம் நடக்குது, அந்த தேர் ஓட்டத்துல எங்க அப்பா என்ன வேண்டிக்கினாரு, என் குழந்தைய அந்த என்னது மீனாட்சி தெய்வத்துக்கு நான் பலி கொடுக்க போறேன். இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளாம் தமிழருங்க, நம்மளாம் தமிழர், தமிழ்நாட்டில் வாழ்றோம், ஆனா ஒன்னும் தெரியாது. தேரோட்டம் தேரோட்டம்னா நம்ம என்ன நினைச்சிருக்கிறாங்க, தேர் இழுத்துன்னு போயிருக்கிறேன். அந்த தேர் போகும்போது தாய்மார்கள் தங்க குழந்தைய கொண்டாந்து அந்த தேர் சக்கரத்து கீழே வைப்பாங்கம்மா. அந்த காட்சியை சிந்திக்க முடியுதா? அதை சொல்லிட்டு அவர் அழுகுற 85 வயது மனிதன், நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அந்த சாட்சியை கேட்டதுக்காக. நம்ம அவன் இதயம் துடிக்கல, இந்த தேரோட்டம் நடக்க போகுது அப்படின்னு ஏமி கார்மிக்கல் அம்மா. அவங்க எங்க இருக்கிறாங்க, டோனாபூர்ல இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 200 மைல் தள்ளி இருக்கிறாங்க. அன்னைக்கு என்னங்க வசதி, மாட்டு வண்டி. அது என்ன மாட்டு வண்டி பாத்துக்கிறீங்களா? அந்த நிலைமை கேட்க வேண்டிய நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க. அந்த மாட்டு வண்டி அவங்க அங்க இருக்குது, டோனாவூர்ல ஒரு மாட்டு வண்டி வச்சிருக்காங்க, அந்த அம்மா பயணம் செய்த மாட்டு வண்டி. இப்ப 2 நாளைக்கு முன்னால மதுரையில இருந்து ஒருத்தர் போய் சொல்றாங்க, மா
மதுரையில தேர் ஓட்டுறாங்கம்மா, குழந்தைய பலி கொடுக்க போறாங்க. ஓ அப்படியா? புடிச்சு புடிச்சு இந்த அம்மா ஏமி கார்மைக்கிலம்மா அந்த மாட்டு வண்டியில மதுரைக்கு வராங்க. மதுரைக்கு வந்து அந்த தேர் இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அம்மா கவனிச்சிங்களா, தன்னுடைய அந்த வெள்ளை தோலை மறைப்பதற்காக, வெள்ளை வெள்ளை தோல் இருக்குது இல்லையா, அதை மறைப்பதற்காக காப்பித்தூள் தூள் இல்ல, காப்பித்தூளை ஊற வச்சு அந்த காப்பித்தூளை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்குவாங்க. ஏன்னா வெள்ளைக்காரன் தெரிஞ்சிடும் இல்ல, அதை மறைப்பதற்காக டெய்லி பூசிக்குவாங்க. பூசிக்கிட்டு அந்த முக்காடு போட்டு கூட்டத்தோடு கூட்ட அந்த தேர்கிட்ட போறாங்க. போன அந்த தர்மசாதனுடைய அம்மா அந்த குழந்தைய இந்த அம்மா இப்படி வச்சுன்னு இருக்குது. அவங்க புருஷன் பக்கத்துல இருக்கிறார். இன்னொரு குழந்தைய வச்சுட்டாங்க. அந்த குழந்தை மிதிச்சு ரத்தம் தெரிக்குது. அந்த குழந்தையினுடைய தகப்பன் கத்துறான், என் பாவம் போச்சு, என் பாவம் போச்சு. பாவம் போயிடுமா சொல்ற அடுத்த குழந்தை எங்க? நான் இந்த ஏமி கார்மிக்கலம்மா அந்த தாய இவருடைய தாய பிடிச்சி அந்த குழந்தைய கூடு, அந்த குழந்தைய கூடுன்னு அந்த அம்மா அப்படியே யாரா அந்த பொம்பளை குழந்தைய கேக்குது. புரியுது அவங்களுக்கு அந்த அம்மா யாரும் தெரியாது. அந்த அந்த அம்மா கையில இருந்து அந்த குழந்தைய பிடிச்சிட்டு தூக்கிட்டு போய் மறைஞ்சிட்டான். அவங்க அப்பா தேடி தேடி பாக்குற குழந்தைய காணாது. இப்படி கடவுள் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறார் சார் என்ன மாதிரி சாட்சி யோசனை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கடவுள் எவ்வளவு அற்புதமாக ரசித்திருக்கிறார், எவ்வளவு அற்புதமாக காத்திருக்கிறார். சொல்ல சொல்ல நான் எப்படி உயிரோடு இருக்கிறேன்னே சொல்ல முடியாதுங்கய்யா. அது இருக்கட்டங்க ஏமி கார்மிக்கலம்மா, நம்மை படைத்த கடவுள் உன்னை இந்த நாள் பொறியந்த உயிரோடு வைத்திருக்கிறார, அதை யோசிக்கலையா நீ? அதை யோசிக்க மாட்டேன். என்னமா நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கோம். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன உரிமை இருக்குதுங்க? அது கூட சிந்திக்க மாட்டீங்களா? இல்ல நம்மளாம் ரொம்ப நீதிமான்களா? இல்ல நம்மளாம் ரொம்ப கடவுள் சேவை செஞ்சுருக்கிறோமா? இல்ல கடவுளுக்கு உண்மையா இருக்கிறோம்? என்ன கணக்கு போடுங்களா? என்னத்துல நீங்க உண்மை உள்ளவர்கள்? ஏன் உங்களை கடவுள் ஆதரிக்க வேண்டும்? நகோமி சொன்னா பாருங்க, கணவனை இழந்தால், ரெண்டு வாலிப பிள்ளைகளை இழந்தால், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாயிருக்கிறது. மருமக்கள் மாறே நீங்க போயிடுங்கம்மா, நான் உங்களை காப்பாற்ற முடியாது, நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது, நான் உங்களை வாழ வைக்க முடியாது. ஐயோ நான் மெட்ராஸ் பாஷையில கையெடுத்து கும்பிட்றேங்க, நீங்க போய் நல்லபடியா வாழுங்க. கடவுள் என்னை தண்டிக்கிறார். ஏன் நீங்கள் நானும் உயிரோடு இருக்கணும்? மிக சாதாரண மனிதர்களை கடவுள் தம்முடைய வல்லமையுள்ள கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதுதாங்க முதல் உண்மை. நீங்க அதை உணராத வரைக்கும், உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக்கூடாத வரைக்கும், நீங்க வெற்றியை கனவு கூட காண முடியும் சரிங்களா? மறுபடியும் நம்ம கிதியோன் வாழ்க்கைக்கு வரும்போது என்ன பாக்குறோம்? கிதியோன் எங்காச்சும் சாமி கும்பிட போனானா? என்ன புரியல உங்களுக்கு? கிதியோன் எங்க போனா, எதை தேடி போன தெரியாது. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுக்கிறான். கடவுள் அவனை தேடி செல்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்தி என்ன சொல்றார்? என்ன அழகான ஒரு வாக்கு எப்படி அழைக்கிறார்? 6:12 பா, அந்த அந்த கிரீட்டிங்ஸ் சொல்லுவாங்க, அந்த வாழ்த்து. அப்படி அவன் அதிர்ந்து போயிட்டான். வார்கோதுமையை இரவு நேரத்துல அறுவடை செய்து நான் அதை அடித்து கொண்டிருக்கேன். இரவு நேரத்துல, ஏன்னா பகல்ல அறுவடை செய்து அவனுங்க பாத்துருவானுங்க. மீதியான் பாத்துட்டானா எங்க ஊரே காலி, அவ்வளவுதான் மேட்ரு. அப்படியே தம்சம் பண்ணிடுவான். பயிர் போனா பரவாயில்ல, உயிரே இருக்காது. ஆக இரவோடு இரவாக நான் அறுவடை செய்து அதை நான் களஞ்சியத்தில் சேர்த்து கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு கோழை, நான் ஒரு பயங்காளி. என்ன போய் யாரோ ஒருத்தர் சொல்றாரு பராக்கிரமசாலின்னு, என்ன சார் இது புரியல? இதெல்லாம் படிச்சா உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் சரிங்களா? அப்புறம் என்ன சொல்றாரு? 16 வசனம் படிச்சுங்க, நீங்க 16 படிச்சு பாருங்க. 16:16 நான் உன்னோட கூட இருப்பேன், நீ மீதியானரை. இப்ப நம்ம எபிரேயர் என்னமா படிச்சோம்? அவர்கள் ரெண்டு பக்கத்து பக்கத்துல திருப்பி வச்சுங்க, எபிரேயர் 11:33
அந்த வாக்கு தத்துவங்களை பெற்றார்கள் வருது பாருங்க, அதை முன்னால கொண்டு வந்துருங்க. அவர்கள் விசுவாசத்தினாலே வாக்கு தத்துவங்களை பெற்றார்கள், விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள். முதலாவது வாக்கு தத்துவங்களை பெற்றார்கள், அதுதான் முதல் விஷயம். அதுதான் கிதியோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவனை பார்த்து, நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரின் லட்சக்கணக்கான சேனையை முறியடிப்பாய். எவ்வளவு பெரிய வாக்கு! ஆக விசுவாசத்தின் ஊற்று என்ன? The source of faith is promise of God. விசுவாசத்தின் ஊற்றுமா? தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தேவனுடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ரொம்ப தப்பு செய்து கொண்டிருக்கோம். இவ்வளவு விஷயங்களை கேட்டுட்டோம், எனக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு எதுவும் கிடையாது. நீங்க சொல்லிக் கொண்டிருப்பீர்களா? நீங்கள் பரிசுத்தாவியானவரை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அதுக்கு ஏத்த தண்டனை வரும், சிக்ஷை வரும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? எப்போதும் ஆவியானவர் பேசிக் கொண்டிருப்பது கிடையாது, யாரானாலும் சரி. புரியுதுங்களா? கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இல்ல சார், எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் அதெல்லாம் கிடையாது, நான் கிடையாது, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்க, ஒரு நாள் அதற்கான முடிவு வரும், சிக்ஷை வரும். சிம்சோனை போல இருக்கலாம், சரியா? சிம்சோன். சரி, அடுத்தது நம்ம என்ன படிக்க வேண்டும்? அந்த பிரின்சிபல் விசுவாசம் என்பதுமா? இந்த நான் போன முறை சொன்னா விசுவாசம் ரெண்டு வகையானதுங்க. நம்ம ஏன்னா இந்த அதிகாரத்தை நம்ம முடிக்க போகிறோம். ரெண்டு வகையானது. ஒன்று வந்து ரட்சிப்பின் விசுவாசம், ரட்சிக்கும் விசுவாசம். ரெண்டு, சேவிக்கும் விசுவாசம். புரியுதுங்களா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம உரிமை கொள்ளலாம். சார், நான் விசுவாசி, ஆனா அந்த விசுவாசம் அப்படி நின்று விடுவதில்லை. அந்த விசுவாசம் சேவிக்கும் விசுவாசமாக, வாழ்வின் விசுவாசமாக அது வளர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப கிதியோன் ஆனாலும் சரி, தாவீது ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, நல்லது ஆண்டவரே, கடவுள் என்னை நீ தெரிந்து கொண்டே, என்னை அழைத்தேன், உங்க ஸ்தோத்திரம், சரி நான் அப்படியே போய் நிற்கிறேன் சொல்ல முடியாது. கடவுள் எதற்கென்று நம்மை தெரிந்து கொண்டாரோ, எதற்கென்று நம்மை அழைத்தாரோ, அந்த அழைப்பின் நோக்கத்தை நம் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி தீர வேண்டும். சரிங்களாமா? யாரா இருந்தாலும் சரி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம், ரேஸ், எனக்கு மேல் இருந்து அருளப்படுகிறது. அது ஒரு தெய்வீக ஈவு என்பதை நம்ம படிச்சோம். ரட்சிப்பில் விசுவாசம் ஆனாலும் சரி, சேவிக்கும் விசுவாசம். கிதியோனை போல, பாராக்கை போல, சிம்சோனை போல, தாவீதை போல, நான் தேவனுடைய திட்டத்தை என் வாழ்நாளிலே அதை செய்து முடிக்க வேண்டுமானார், அம்மா மோசே போன்ற மா மனிதர்கள் செய்ய வேண்டுமானார், அந்த விசுவாசம் அருளப்படுகிறது. அருளப்பட்ட மட்டும் முக்கியம். நம்ம போன வாரம் படிச்சோமா, 1 கொரிந்தியர் 12:9 படிங்க, 12:8 இருக்கு, 12:8. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், அப்ப 8 வருது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், ஆமா, அப்ப வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். அந்த விசுவாசம் வேற, அதுதான் இப்ப நமக்கு இல்ல. இந்த உட்கார்ந்து இருக்கிற பொம்மைகளா, சார் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரசிக்கப்பட்டேன், நான் கடவுளுடைய பிள்ளை, நான் இப்படியே சொல்லி இங்கே உட்கார்ந்து நிற்கணும். உட்கார்ந்து நிற்கிறதுக்காக ரட்சிப்பு அல்ல, எழுதுதா? வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே கடவுளுடைய சித்தத்தை செய்கின்ற விசுவாசம். அப்ப பரிசுத்தாவியானவர் கிதியோனுக்கு அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை, திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மீதியானரை நீ வெற்றி கொள்ள வேண்டும், அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா? நோக்கம், அந்த மீதியானரை வெற்றி கொள்வதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துகிறேன்,
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த விசுவாசம் ஒழிந்து போகாதபடி அதை அவர் தாங்கி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை முறை கிதியோனோடு அவர் உறவு கொள்கிறார் தொடர்ந்து நீங்க படிக்கலாம் சரிங்களா. அதே 6 நியாயாதிபதிகள் 6 26 வசனம் அப்ப விசுவாசம் கிதியோனின் வாழ்க்கையில வளருகிறதா செயல்படுகிறதா? அவன் விசுவாசத்தினாலே பலன் கொண்டிருக்கிறானா? இஸ் ஹி எனர்ஜைஸ்ட், ஆற்றல் பெற்றிருக்கிறானா? அத கடவுள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்ல, கிதியோன் தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிக்கிற, கடவுளுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, ஆனா கிதியோனுக்கு தெரியணும் அந்த விசுவாசம் அவனில் செயல்படுகிறதா. அப்ப என்ன சொல்றாரு, உங்க அப்பா உங்க ஊர்ல ஒரு பாகால் விக்கிரகத்தை வச்சு ஒரு விக்கிரக தோப்பை வச்சுக்கிறான், நைட்டோட நைட்டா காலி பண்ணாத சரியா? அப்புறம் காலை ஒண்ணு இருக்குது உங்க வீட்டுல, உங்க அப்பா வச்சுக்கிற காலை, அந்த காளையை வெட்டணும். எங்க? நான் சொல்ற இடத்துல வந்து வெட்டி அந்த விக்கிரக தோப்பை அடித்து நொறுக்கி அதில் உள்ள மரங்களையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணும், அப்படியே சுட்டரிக்க வேண்டும். சரிப்பா, உன் விசுவாசம் வளர வேண்டும். எப்போது? தேவனுடைய வல்லமையினாலே. எப்படி? கீழ்ப்படிதலினாலே. கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். ஏதாச்சும் கேள்வி கேட்டானா? பாருங்க என்ன அழகா முடிக்குது 28 வசனம். தகர்க்கப்பட்டதும் பார்த்தாங்க. விசுவாசம் ஆற்றலாக, சும்மா ஆற்றல் இல்லமா, டிவைன் எம்பவர்மெண்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கிய வார்த்தைகள். நம்முடைய பலத்தினாலே நாம் எதையுமே சாதிக்க முடியும். உங்க குடும்ப பிரச்சனையானாலும் சரி, அது எந்த பிரச்சனையானாலும் சரி, தேவனுடைய பலத்தினாலே இதையும் அதை செய்து முடிக்கிறான். முடிச்ச உடனே என்ன சொல்றானுங்க அவனுங்க, 30 வசனத்துல, அந்த ஊரார் முழுவதும் சேர்ந்துட்டான், மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிப்பிடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான். அவன் என்ன பண்ணுங்க, அவனை வெட்டி போட போறப்பா. விசுவாசம் என்பது சாத்தானை எதிர்த்து போராடுவது. நீதியான அப்புறம் சார் பிரச்சனை. முதல் பிரச்சனை, பாகால் கடவுளா இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் கடவுளா? இது யார் கடவுள்? யோசனை பண்ணீங்களா? உங்க வாழ்க்கையிலதான் பிரச்சனை. நீங்க என்ன எதோ பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும்ன்றீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில கத்தராகிய யெகோவா ஆண்டவர் தேவன் என்பதை நீங்க உங்களுடைய பலிப்பீடத்தினாலே, உங்களுடைய பலியினாலே, விக்கிரக தோப்புவை அழிப்பதினாலே நிரூபித்து விட்டீர்களா? இன்னும் புரியல. அப்ளிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், நான் கர்த்தருடையவன், கர்த்தருக்கு விரோதமான எந்த காரியத்திலும் நான் பங்கு பெற மாட்டேன். அது மாமனா இருக்கட்டும், மச்சன், வா உன் வேலையை பார்த்து நான் போப்பான். நீ உங்களால சொல்ல முடியுமா? உங்க உத்தார மத்தியில சார் இன்னைக்கு பொண்ணுக்கு காது குத்துறேன் சார், நீங்க தாங்க மரம் மாமா, என்ன பண்ணும், உங்க மடியில பொண்ண வச்சு காது குத்துனுங்களா? பொண்ணு அவர் லீவ் போட்டு போயிடுவாரு. எதுக்கு லீவுங்க? ஆராதனைக்கு லீவு, ராபோ ஜனத்துக்கு லீவு. அது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட மனிதர்களை கடவுள் எப்படி பயன்படுத்த முடியும்? ராபோஜனம் ரொம்ப ஆனா விஷயம், மருமகளுக்கு காது குத்துறது ரொம்ப முக்கியம், உங்கள் பண்டிகை கொண்டு வாடுவது அது விட ரொம்ப முக்கியம். ஓசியில வேஸ்ட் கிடைக்குங்களா? எவ்வளவு மட்டரகமான சிந்தனை பாருங்க. அதெல்லாம் எனக்கு எரிச்சலா வருதுங்க. நீ தான் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட அப்படின்னு பொங்கலுக்கு வேஸ்டிக்கு தேடினு போற சீருக்கு, நீ ஒரு லாம் விசுவாசி அவன் உன மதிப்பானா? யாரா சரியான எச்சையா இருக்கும் பொங்கலுக்கு? ஒரு வேஸ்டியாக என்ன வாழ வைக்கும்? என்னை அழைத்த தேவன் என்ன வாழ வைக்க மாட்டாரா? ரொம்ப நேரம் யோசனை பண்ணு. நம்ம இன்னும் நம்முடைய கர்த்தர் யார், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதையே நம்ம குடும்பமே என்ன தெரிஞ்சுக்கிறீங்களே, எல்லாத்துக்கும் ஒத்து போறோம். என்னைக்கு கல்யாணம், முகூர்த்த நாள், என்னங்க பண்ணும், சீர் பண்ணணும்,
ஒரு நிச்சயம் நடத்துறங்க. நான் 12:30 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டேன். பொண்ணு வீடு வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. அந்த ஐயரு வந்துட்டாரு. இன்னும் ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். பொண்ணு மாமா வரல சார். என்ன மாமா வரணும்? ஐயோ, அவர் தாங்க கமல் போடுறாரு. அதுக்காக 2 மணி வரைக்கும் காத்தன. என்ன எரிச்சல் வந்து, அவன் என்னடா மாமன் யாருடானா? அவன் ஒரு இந்து. ஒரு இந்து மாமனுக்காக அத்தனை சபையாரு, அத்தனை போதகருங்க காத்துனுக்குறான். எல்லாம் ரொம்ப எரிச்சலான ஒரு விஷயம். தயவு செய்து அது தப்பெல்லாம் செய்யாதீங்க. கர்த்தர் தேவனானார், அவரை பின்பற்றுங்க. என்ன பிரின்சிபல் சொல்லித்தராரு? நீ விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்திலே நீ ஒரு சாட்சியின் மகனாக நிற்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக நிந்தை, பாடு, அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வதனாலே நீ ஒன்னும் தாழ்ந்து போக போறதில்லை. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அந்த எருபாகால், எருபாகால் என்றால் என்ன? பாகாலை அழித்தவன். அந்த எருபாகால் தான் இஸ்ரவேலின் இரட்சகனாக கடவுள் மாற்றினார். விசுவாசத்தை அருள்கிறவர், விசுவாசத்தை ஆதரிக்கிறவர், விசுவாசத்துக்கு ஆற்றல் அளிக்கிறவர், அந்த விசுவாசத்தை வளர்க்க செய்கிறவர், இந்த விசுவாசத்தின் மூலமாக வெற்றி அருள்கிற தேவன். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலும் தேவன் நம்மை கிருபையாக கொண்டு வந்திருக்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்திலே கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே, பாவியான என்னை, அற்பமான என்னை, அசட்டை பண்ணப்பட்டவனாகிய என்னை ஏன் நீ தெரிந்து கொண்டீர்? தேவனே, என்னை ஏன் ரட்சித்தீர்? நான் என் குடும்பத்திலே உம்முடைய சாட்சியின் மகனாக வாழ வேண்டும். என் குடும்ப வாழ்க்கையிலே உம்முடைய பரிசுத்தத்துக்காக நான் வைராக்கியம் உள்ளவனாக நிற்க வேண்டும். எனக்கு எதிர்ப்புகள், எனக்கு இழப்புகள் நேரிட்டாலும் நீர் என் தேவன் என்பதை நான் இந்த சமுதாயத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய். சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் சொன்னது போல, ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். நாங்கள் சந்திக்கிற கடும் போராட்டங்கள், சோதனைகள், சோர்வுகள், இவைகளினாலே நாங்கள் சோர்ந்து போகாமல், நாங்கள் திடன் கொண்டு, பலன் கொண்டு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லத்தக்கதாக ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரத்தை நீர் மீட்டுக் கொண்டீர். உம்முடைய விலையேறப் பெற்ற இரத்தத்தையே சிந்தி எங்களை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர். இந்த உன்னதமான அன்புக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக, நன்றியுள்ளவர்களாக, இந்த சமுதாயத்திலே உம்முடைய பரிசுத்த குமாரனுக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். இந்த ஆண்டிலே எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எங்களுடைய நண்பர்கள் இந்த உன்னதமான தேவனிடத்திலே கொண்டு வரப்பட எங்களையும் கருவிகளாக பயன்படுத்தும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.